வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாசினேமஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரை குடிக்கக்கூடிய சூப்பரான அதே நேரம் டேஸ்டியான ஜூஸ் பிளஸ் வந்து லஞ்சுக்கு சைட் டிஷ் இந்த ரெண்டுமே ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினா மூணே மூணு பொருட்கள் தான் தேவை. இஞ்சி, எலுமிச்சம் பழம், பீட்ரூட் இந்த மூணு இருந்தாலே போதும். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கப் அளவு தண்ணி, அதை அப்படியே கொதிக்க விட்டுறங்க. இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதுல நான் ஹாஃப் தான் சேர்க்க போறேன். நீங்க வேணும்னா ஃபுல்லா கூட நீங்க சேர்க்கலாம். இதை ஒரு 4 பீசஸா கட் பண்ணி இதுல சேர்த்துடலாம். வச்சிடலாம், அப்படியே இருந்து குக் ஆகட்டும். இப்போ ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இதுல இருந்து நம்ம ஜூஸ் எடுத்துடலாம். நான் பெரிய லெமன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மீடியம் சைஸா இருந்தனா ரெண்டு எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற விதையெல்லாம் நம்ம மாத்திடலாம், வடிகட்டிடலாம். கரெக்டா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருக்கு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்த லெமன் ஜூஸ், இது கூட இந்த அளவுக்கு இஞ்சி கொஞ்சமா சேர்த்தா போதும். அப்புறமா 3 டேபிள்ஸ்பூனுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இதையும் இதுல சேர்த்துடலாம். இதை அப்படியே ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம். பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இதுல நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் கூட நம்ம மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது. இந்த அளவுக்கு மேல நம்ம தண்ணி சேர்த்தோம்னா தண்ணி வெளியில வந்துடும். அதனால ஹாஃப் அளவு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் எடுத்துருக்கிறதுனால இதுக்கு 1.5 கப் வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க இப்போ இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு கலர்லாம் நல்ல ரெட் கலர் ஆயிருக்கு. உங்ககிட்ட பீட்ரூட் இல்ல அப்படின்னா பீட்ரூட்டுக்கு பதிலா நீங்க ரெட் கலர் கீரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடு ஆறுறது வர அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை நம்ம ஒரு ஐஸ் ட்ரேக்கு மாத்தி அதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல இதை நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற டைம்ல ஈஸியா அது பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற ஜூஸை இதுல நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் ஐஸ் கியூபையும் நம்ம சேர்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஐஸ் கியூப் வந்து நான் எடுக்கிறேன். ஒரு 5-6 ஐஸ் கியூப் வந்து நம்ம சேர்க்கலாம். இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தனா மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே இதை வந்து தண்ணியில லைட்டா போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க நம்ம லெமன் ஜிஞ்சர் ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இத நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்க இத நம்ம லஞ்சுக்கு சைடிஷா கூட பண்ணலாம். இத இப்படியே எடுத்து வச்சிருவோம். இப்போ இத சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணிரலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா ஆயில், ஆயில் சூடானதும் காய்ந்த வத்தல் ஒண்ணு எடுத்திருக்கேன். இதையும் இதுல சேர்த்துடலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் இதையும் இதுல சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டா இந்த மாதிரி கலர் மாறுறது வர வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து பீட்ரூட் குக் ஆகியாச்சு. ஆனா நமக்கு இந்த மாதிரி லைட்டா கலர் மாறி கிடைச்சது அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். பாருங்க நம்ம கலர்ஃபுல்லான லெமன் ஜிஞ்சர் ஜூஸ்.
அப்புறமா பீட்ரூட் பொரியல் இந்த ரெண்டுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செய்தோம்னா கலர்ஃபுல்லாவும் இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி குடிப்பாங்க ஹெல்தியும் கூட உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்ல அப்படினா சர்க்கரைக்கு பதிலா நீங்க தேன் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சைடு டிஷும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதுவும் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இது சும்மா சாப்பிடுறதுக்கே சூப்பரா இருக்கும் இல்லன்னா நீங்க சாதம் கூட சைடு டிஷா கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க थैंक यू பை பை